மியூசியம் இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஹிப்ஹாப் ஆதி தான். ஆனா ஒரு நாள் ஆதி கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டெல்லாம் இந்தியாவில் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆதி என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு டேலண்ட்டை வச்சு நான் முன்னாடி வருவேன் அப்படின்னு நம்புறாரு. அவரோட 23 வயசுல கிளப்லாம் அப்ளா அப்படிங்கிற சாங்கும் ஹிட் ஆகுது. அப்ப கவுதமேனனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, எங்ககிட்ட நிறைய கதை இருக்குது, வாங்க படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஆதி என்ன சொன்னாருன்னா, என்கிட்டயே நிறைய கதை இருக்கு, என்னோட லைஃப் ஸ்டோரியை படமா எடுங்க அப்படின்னு ஆதி சொல்றாரு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஆர்வக்கோளாரா இருப்பான் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் ஆதி என்ன நினைச்சாரு அப்படின்னா, சிரிக்கிறவங்களுக்கு மத்தியில் கண்டிப்பாக நானும் முன்னாடி வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் சுந்தர்சி வந்து, தம்பி உன்னோட வாடிப்புள்ள வாடி பாட்டை கேட்டேன், ரொம்பவே நல்லா இருக்கு, நான் விசால வச்சு ஆம்பளை அப்படிங்கிற படம் ஒன்று பண்ணுறேன், அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று வேணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆதி என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பாட்டுனா முடியாது, ஒரு ஆல்பமான பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. பாட்டோட நிறுத்தாம அவரோட 27 வயசுல தானே மியூசியம் இருக்கு அப்படின்னு தன்னோட லைஃப் ஸ்டோரியவே படமா எடுக்கிறாரு. ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொன்ன ஆதி தான் இப்போ யங்கஸ்டரோட ஹிப்ஹாப் ஆதியா இருக்காரு.